கோவிலில் நாம் செய்ய வேண்டியவை. கோவில் செல்பவர்கள் தயவு செய்து இந்த அறிவுரையை கேட்கவும். கோவிலில் வந்து நம்ம போகிறதே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்காக கடவுள்கிட்ட முறையிட போகிறோம். ஆனால் அங்கே போயிட்டு வந்து நம்ம அது எதுவுமே பண்ணுறதில்லை. அங்கே நம்ம வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வியாபாரத்தை தயவு செஞ்சு நிறுத்துங்க. கோவிலுக்கு நீங்கள் போறீங்கன்னா உங்கள் குறைய சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளு. ஆனால் கடவுள் இடத்துல முதல்ல வியாபாரம் பண்ணுறதை நிறுத்துங்க. எனக்கு இது செஞ்சால் நான் அது பண்ணுறேன், எனக்கு அது செஞ்சால் நான் இது பண்ணுறேன், எனக்கு இது பண்ணால் அபிஷேகம் பண்ணுறேன், எனக்கு இது பண்ணால் நான் இது பண்ணித்தரேன், கோவிலுக்கு நான் இவ்வளோ நன்கொடுத்துறேன், கோவிலுக்கு நான் அது பண்ணுறேன். அந்த மாதிரி வியாபாரம் பண்ணாதீங்க. உங்கள்கிட்டேருந்து எப்போ எது வாங்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக அந்த கடவுள் உங்கள்கிட்டேருந்து வாங்கிடுவார். தயவு செஞ்சு உங்களுக்கு தேவையானதை அந்த கடவுள்கிட்ட கேட்குறதுல தப்பே கிடையாது. அதை கேளுங்க, அது முறைப்படி கேளுங்க, அதுவே நல்லது. அதே போல் வந்து கோவிலில் வந்து தியானம் செய்யணும். ஆனால் நம்ம யாருமே கோவிலில் தியானமே பண்ணுறது கிடையாது. தியானம் பண்ணுறது பதிலாக நம்ம வந்து தேவையில்லாத சில பல பேச்சுகளை வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதை தவிர்த்துட்டு சாமியை கடவுளை வழிபட்ட பின் ஒரு நிமிடமோ இரண்டு நிமிடமோ இல்லை உங்களால் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சால் அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம் முடிஞ்சால் பத்து நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணாலே போதும், உங்கள் மனசு வந்து ஒரு அமைதி நிலைக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா முடிவுகளையும் சுலபமாக எடுப்பதற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும். தயவு செஞ்சு தியானத்தை பண்ணாமல் கோவிலேருந்து நவராதீங்க. பேசுவதை தவிர்த்து விட்டு தானம் செய்வதே சிறந்தது. நன்றி.